ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு டசல் பார்க் சேனல் நான் உங்கள் தொழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா பிசா ரெசிபி தான் பார்க்க போறோம் ரெடிமேட் பிசா பேஸ்ட் வச்சு நம்ம வீட்லயே பிசா ரெடி பண்ண போறோம் இது ரொம்ப ரொம்ப ஈஸி இனிமே நீங்க கடைகள்ல வாங்கி சாப்பிட மாட்டீங்க வீட்லயே அடிக்கடி செஞ்சு சாப்பிடுவீங்க இது ரொம்ப சிம்பிள் இப்போ நம்ம ரெசிபிக்குள்ள போலாம் வாங்க ना इनके पाती कड़े रेडीमेडा वांगना पीसा बेस एड़ते रुके पैकेट 20 रुपीस अदला 2 बेस रुको ना वंदु मीडियम साइज़ दां वांगना इतना ओपन पनी काट रहे हैं पाकला एप्डी रुकने रुम्ब रुम्ब फ्रेश आ रुकने नम नेक्स्ट प्रोसेस पे एन्नान पाकलां इप्पो रु प्लेट ला कुंचमा वंदु मैदा मावु अप्लाई पनी वच्चुकोंगा इप्पो इदुक्कु मेला नम वंदु टोमेटो केचप अप्लाई पनी कलां और 4 टेबल स्पून पातीवना स्प्रेड आगे अप्ले पड़ोंगे मुजरला चीज ना अप्ले पड़ी मुजरला चीज पाती कड़गलबिला यूज अदा बेस्ट अप्ले पड़द मून कलर कैप्सिकम और आनियन कट पड़ी नील वाक இப்ப நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியனை கொஞ்சமா எடுத்து அங்கங்க எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வெச்சுக்கலாம் நீலவாக்கல கட் பண்ணதனால எங்கெல்லாம் கேப் இருக்கோ அங்கெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் இப்ப レッド கலர் கேப்சிகமையும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி கொஞ்சமா எடுத்து நான் அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன் அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கிரீன் கலர் கேப்சிகமும் எடுத்து அதே மாதிரி நான் வந்து வெச்சுக்கறேன் அங்கங்க ना इनके पाती कैप्सिकम 3 कलर उणुना नहीं 3 कलर यूस पड़को इलेना सिंगल कलर नहीं यूस पड़को इला कैप्सिकम अंगे वो ना वेग वीट कॉन्तमें ना मेल वो कुछ ना अ्ले पड़ी अंगे फाइनला पाती मेल नम्बर चीज तुगि विटकल चीज उमो अंदर इेल नहीं अ्ले पड़को ना युक्त देवयो अंदर ना वो वो तुगि विटको तुगन चीज पाती गेपो कुछ कूड़ा गेप इलाद इवन स्प्रेड पड़ी विड़ चीज नया वो वेग वो ना टेस्ट ना इत रेडिया नेक्स्ट पाकल इड़ को मण पोटर 15 நிமிஷம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க நம்ம இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கலாம் இப்போ இந்த ஸ்டாண்டுக்கு மேல பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க ப்ளேட்டை வச்சுக்கலாம் இந்த ப்ளேட் வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சி இத 20 மினிட்ஸ் நல்லா வேக வச்சி எடுத்துக்கோங்க இந்த பீசாவை மீடியம் ஃப்ளேம்ல வச்சி தான் வேக வச்சி எடுக்கணும் ஹை ஃப்ளேம்ல எல்லாம் வைக்க கூடாது 20 மினிட்ஸ் அப்புறம் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் பாருங்க 20 மினிட்ஸ் அப்புறம் நான் ஓபன் பண்ணிருக்கேன் சீஸ்லாம் எந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆயிருக்குன்னு பாருங்க பாக்கும்போதே இப்பவே எனக்கு சாப்பிட पीसा पाती रोम कुक ना वे सो चीज एंटेन ना गम गम ना सुड सुड पीस ना पीस இப்ப நான் பீஸ் போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன் இத வந்து நான் 4 பீசா போட்டுருக்கேன் இதுக்கு மேல நம்ம லைட்டா கொஞ்சம் கார்னிஷ் பண்ணிக்கலாம் சோ ஸ்பைசியா இருக்கிறதுக்காக நான் கொஞ்சமா chili flakes நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒருவேளை உங்ககிட்ட chili flakes இல்லனா வரமிளகாயை மிக்ஸில போட்டு ஒரு 5-6 பல்ஸ் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணி எதுவும் ஊத்தாம ட்ரையா வந்து பல்ஸ் விட்டு எடுத்துக்கினீங்கனா உங்களுக்கு chili flakes ரெடியா இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு salt தேவனா லைட்டா மேல கொஞ்சம் லைட்டா salt வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்மளுடைய பீசா வந்து சுட சுட ரெடியா இருக்கு இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அவ்வளவுதான் गाइस சூப்பரான வீட்லயே பீசா ரெடிமேட் பேஸ் வச்சு எப்படி பண்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்டினா இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பீசா இனிமே நீங்க வெளியில போய் சாப்பிடவனா வீட்லயே ஈஸியா ரெடி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப ஈஸி தான் சோ இதே போல நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க பை गाइस நான் உங்கள் தொடி அடுத்த வீடியோல சந்திக்கலாம்